ஜூலை மாதம் புதன்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி சர்வரி ஆண்டு ஆடி பதினான்காம் நாள் தசமி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை ராகு காலம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு வரை யமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் சுக்ரன் மிதுனத்தில் ராகு கடகத்தில் சூரியன் புதன் விருச்சகத்தில் சந்திரன் தனுசில் கேது குரு சனி மீனத்தில் செவ்வாய் இன்றைய ராசி பலன்களை காணலாம் மேஷராசி அன்பர்கள் தந்தையிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்குகின்ற ஒரு நல்ல நாளாக தென்படுகிறது தொழிலில் முன்னேற்றமான சூழல் அமையும் நிர்வாகம் சம்பந்தமான முடிவுகளில் நல்ல எழுச்சி உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிக்கல்கள் தீரும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் எட்டு அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும் ரிஷபராசி அன்பர்கள் பொதுப்பணியில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும் கணவன் மனைவிக்குண்டான மனக்கசப்புகள் நீங்கும் எண்ணிய லாபம் கிடைக்கும் திறமைகளை வெளிக்காட்டுவதற்கான சிறந்த நாள் உடன்பிறப்புகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள் திசை வடக்கு என் ஆறு கிருத்திகை ரோகினி மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள் மிதுன ராசி அன்பர்கள் புதிய வீடு சம்பந்தமான மனை வாங்குவதற்கான செயல்திட்டத்தை வகுப்பீர்கள் வர்த்தகம் வணிகத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பலன்கள் உண்டாகும் செலவுகளை குறைத்து சேமிப்புகளை அதிகப்படுத்துவீர்கள் நன்மைகள் நடக்கின்ற மிக அற்புதமான நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் இரண்டு மிருகசிரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கும் கடகராசி அன்பர்கள் குடும்ப உறுப்பினர்களால் மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக அமைகிறது மாணவ மாணவியர் நன்றாக படிப்பார்கள் விவசாயத்தில் செல்வ செழிப்பு ஏற்படும் இறை வழிபாட்டு தலங்களுக்கு சென்று வழிவீர்கள் பெண்களின் மூலம் அனுகூலமான சூழல் உண்டாகும் இந்த கொரோனா டைமில் இறை வழிபாட்டுக்கு எங்கே சார் போகிறதுன்னா பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு கூட போயிட்டு வர்றது மிக சால சிறந்தது கிராமத்துலலாம் கோயில் திறந்துட்டா நகரப்புறத்தில் தான் கோயில் திறக்கலை அதனால் கிராமத்தில் இருக்கிற பிள்ளையார போய் வழிபடுறது ரொம்ப சால சிறந்தது நகரத்தில் இருக்கிறவங்க நாங்கள் எங்கே சார் போகிறதுன்னா ஒரு மஞ்சளில் பிடிச்சி அதுக்கு குங்குமம் வைத்து பூ பழம் நெய்வேத்தியம் பண்ணாலே அங்கே பிள்ளையார் ஆவாகனம் ஆவிறதுன்றது ஐதீகம் இந்த முறையில் வழிபடலாம் நகரத்தில் இருக்கிறவங்க மிகவும் சிறப்பான நல்ல நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் இரண்டு புனர்பூசம் பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நல்ல நாள் சிம்மராசி அன்பர்கள் புதிய வேலை சம்பந்தமான முயற்சிகளில் நற்செய்திகள் கிடைக்கும் தாய்வழி உறவுகளால் மகிழ்ச்சியான சூழல் அமையும் ஒருவிதமான பய உணர்வு உண்டாகும் பொதுக்கூட்ட பேச்சுக்களில் ஆதரவான சூழல் அமையும் வீண் அலைச்சல்களால் சோர்வு ஏற்படும் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் ஐந்து மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயம் உண்டாகுகின்ற ஒரு நாள் கன்னிராசி அன்பர்கள் மனதில் தோன்றியவற்றை பேசி வைப்பீர்கள் இதனால் சில பிரச்சினைகளுக்கு உள்ளாவீர்கள் குடும்பத்தில் ஒற்றுமையுடன் காணப்படுவீர்கள் சில நேரங்களில் சில அலைச்சல்களாக வந்து சேரும் சேமிப்பு கரைகின்ற நாளாக தென்படுகிறது வீண் விவாதங்களை தவிர்ப்பது சாலச்சிறந்தது அதிர்ஷ்டதிசை தென்கிழக்கு எண் எட்டு உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஞானம் மேம்படும் துலாம் ராசி என்பர்கள் போக்குவரத்தால் அனுகூலமான நிலை உண்டாகும் புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் பணிகளில் தாமதம் இல்லாமல் செய்து முடிப்பது சால சிறந்தது கணவன் மனைவிக்குண்டான சில மனக்கசப்புகள் வந்து நீங்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் ஆறு சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள் விருச்சிகராசி அன்பர்கள் பொருளாதார மேன்மைக்கான செயல்பாடுகள் எண்ணிய பலன்களை தரும் பணி செய்யும் இடங்களில் மேன்மைகள் உண்டாகும் குடும்பத்தில் ஒற்றுமை அமையும் கல்வி பயிலும் மாணவ மாணவியர் சிறப்பாக படிப்பார்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற நாளாக தென்படுகிறது அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் எட்டு விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள் தனுசு ராசி அன்பர்கள் நீண்ட நாட்களாக உள்ள பிரச்சனைகள் நிதானத்துடன் கையாண்டு முடிப்பீர்கள் தாயின் ஆதரவினால் மனமகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு தன லாபம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வர வேண்டிய இடத்துல ஒரு ஐயாயிரமாவது இன்றைக்கி வந்துடும் நலத்திற்கான செயல்பாடுகளில் ஈடுபடுவீர்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு என் மூன்று மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் மனமகிழ்ச்சி உண்டாகும் மகர ராசி அன்பர்கள் தொழிலில் மேன்மையான சூழல் உண்டாகும் போட்டிகளில் ஈடுபட்டு பரிசுகள் பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வாகன பயணங்களில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது தேவையில்லாமல் ஊர் சுற்றுனீங்கன்னா என்ன இப்போது பண செலவு ஏற்பட போகிற மாதிரி மகர ராசிக்கு தென்படுது சுத்தனா ஃபைன் கட்டுவீங்க அப்படி கூட பண விரயம் ஆகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் ஐந்து உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள் கும்பராசி அன்பர்கள் உறவினரிடம் சாதகமான சூழல் அமையும் கலை சார்ந்த அறிவுகள் மேம்படும் அனைவரிடத்திலும் மரியாதைகள் உயரும் கௌரவ பதவிகள் வந்தடையும் இந்த கும்பராசியில் பிறந்தவங்களை பார்த்திங்கன்னா இன்றைக்கு பணம் செலவாகின்ற ஒரு நாளாக தென்படுகிறது வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டும் யாராவது இதுக்கு எனக்கு கையெழுத்து போடுங்கன்னா போற்றாதீங்க நீங்கள் மாட்டிப்பீங்க அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள் குறையும் மீனராசி அன்பர்கள் தொழில் சார்ந்த புதிய முடிவுகளில் சற்று கவனம் வேண்டும் பலதரப்பட்ட சிந்தனைகளின் மூலம் மனதில் குழப்பமான சூழல் உண்டாகும் சிந்தனைகள் மேம்படும் தோற்றப்புழிவில் சில மாற்றங்கள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் ஆறு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு குழப்பமான நாள் வணக்கம்